இந்த வீடியோவில் நம்ம ஃபேன் அயன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மொத்தமான போர்வையை வந்து கீழே போட்டுக்குங்க. அயன் பண்ணுற ஃபேன் எடுத்து வச்சுக்கங்க, லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க. இது எதுக்குன்னா மடிப்பு நல்லா வரும், இப்படி நம்ம தண்ணி தெளிச்சுட்டு அயன் பண்ணும்போது. ஃபேனோட பெல்ட் போடுற பகுதியை இன்சைடாக ஃபஸ்ட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு டைம் அழுத்தி தீர்த்துங்க போதும். அடுத்து ஃபேன்டோட உள்பக்கத்தை நம்ம அயன் பண்ண போகிறோம். இந்த உள் சைடு பாக்கெட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அயன் பண்ணிங்கன்னா தான் பேக் சைட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பாக தெரியும். அடுத்து அயன் பண்ணுற ஃபேன்ட்டை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுங்க. அதில் எப்படி மடிப்பு இருக்கோ அதே போலயே இருக்கட்டும். நம்ம இந்த அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்டோட ஜிப் வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அந்த இடத்துல படும்போது பொசுங்கிடும், வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து அயன் பண்ணிட்டு வரணும். ஒரு டூ டைம்ஸ் வந்து இப்படி லைட்டாக அழுத்தி அயன் பண்ணிக்கலாம். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு அயன் பண்ணி முடிச்சோடனே லெஃப்ட் சைடு அயன் பண்ணும்போது ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழால் அயன் பண்ணிக்கோங்க. இந்த இடம் லைட்டாக போனாலே போதும். இந்த இடத்த அப்படியே கீழே ஒரு லைனிங்காக வந்துட்டிங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு அவங்க ஸ்டிச்சிங்கே போட்டிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணியே வச்சு நீங்கள் அயன் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிச்சிங் பண்ண மேலேயே நம்ம வந்து அயன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லெக் மேலே வந்து இன்னொரு லெக் வச்சுக்கோங்க. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் வந்து நம்ம அயன் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடும் வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து அயன் பண்ணியிருக்கேன். அயன் பண்ணும்போது கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வந்து கொஞ்சம் அழுத்தி அயன் பண்ணினாலே பக்கவான ஸ்ட்ரிப்பில் வந்து விடும். இப்போ ஃபேண்ட்டை திருப்பி ஆப்போசிட் சைடில் நம்ம அயன் பண்ண போகிறோம். இப்போ ஃபேண்ட்டை வந்து ஆப்போசிட் சைடு வந்து நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். மேலேருந்து அப்படியே கீழால் அயன் பண்ணிட்டு வாங்க. ஒரு மீடியமான ஹீட்டில் லைட்டாக அயன் பாக்ஸ் அழித்து அயன் பண்ணினாலே உங்களுக்கு பக்காவான ஒரு ஸ்ட்ரிப்பில் கிடச்சிடும். ஓகே, இப்போ ஃபேண்ட்டை வந்து நம்ம அயன் பண்ண ஃபேண்ட்டை வந்து மடிக்க போகிறோம். கரெக்டாக ஒரு மடிப்பு எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்ட்டோட ரெண்டு ஜாயிண்ட்டு லெக்கும் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, இதுலேருந்து ஒரு இன்ச்சு கீழே வந்து ஃபஸ்ட்டு மடிப்பு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு மடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இன்ச்சு கீழே வந்து நம்ம மடிச்சு வச்சு அப்படியே ரெண்டாவது மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேலே இந்த இடத்துல வந்துட்டாலே போதும், உங்களுக்கு ஃபேண்ட்டு கரெக்டாக முடிஞ்சிடும். இப்போ ரெண்டாவது மடிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை இது கூட வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன்.